அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில பார்க்கக்கூடிய இரண்டு விதமான செடிகள், ஒன்று எருக்கம் செடி, இன்னொன்று கீழாநெல்லி செடி. இந்த இரண்டு செடிகளுடைய வேர்கள், அதனால் ஏற்படக்கூடிய பல அற்புதமான மகிமைகள், அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன், தமிழ்ச்செல்வி மணி. இந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாக்க போகுது அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது எதுக்குங்க, மென்மேலும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்தான். ஆனால் அந்த பணம், அந்த செல்வம் வீணாக விரயமாக செலவானால் நம்மளுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அப்படி சம்பாதிச்ச பணத்தை வந்து நிலையான செல்வமாகவும் அழியாத செல்வமாகவும் மாற்றுவதற்கும் அந்த செல்வம் மேலும் மேலும் பெருகவும் வளரவும் ஒரு வழிமுறை தான் நான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வேர், ஒரு செடி, மரம், பூ, இலை, இதிலிருந்து செல்வமும் நல்ல வரமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு வேர்லேருந்து இவ்வளோ அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னா, அறிவில் பூர்வமாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு மரமாக இருந்தாலும் சரி, ஒரு செடியாக இருந்தாலும் சரி, தாவரத்தில் எந்த வகையாக இருந்தாலும் சரி, அதனுடைய செழுமைக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் ஆதாரமாக இருப்பது வேர். அந்த வேர் தான் அதனுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். ஸோ அந்த வேர் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நிழல் போலன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா உயிர் இருக்காது நம்ம வீட்டில் எடுத்து வந்து வைக்கும்போது. ஸோ அந்த வேருடைய சக்தி என்ன, அந்த செடிக்கும் அந்த தாவரத்துக்கும் வளர்ச்சி கொடுக்கும். அதே போல் நம்ம வீட்டில் அது வைத்திருக்கும் இடத்தை மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். அதனால தான் இந்த பதிவு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வேர் அப்படின்னு சொன்னேன். நம்ம வீட்டில் பணம் இருக்கிற இடத்துல இந்த வேர்களை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த வேர் வந்து எந்த அளவுக்கு அந்த செடியை வளர்க்க உறுதுணையாக இருக்கிறதோ, அதே போல் நம்ம வீட்டிலும் பணத்தை மென்மேலும் வளர்க்க அது உறுதுணையாக இருக்கும். வேருடைய முக்கிய பணி என்ன, தாவரத்திற்கு தேவையான சத்தை உறிஞ்சு கொடுக்கும், நீரை உறிஞ்சு கொடுக்கும். அதனால் அந்த தாவரம் மென்மேலும் வளரும். அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணமும் மென்மேலும் வளரும். இதுதான் வேருடைய பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த வகையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வேர் என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த வேரை எப்படி எடுக்கணும், அந்த வேருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்து அதுக்கப்புறம் பணம் இருக்கிற இடத்துல வச்சா என்ன மகிமை, என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்களே பாருங்கள், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப எளிமையான செடிகள் இருந்து தான் நாம் இது செய்ய போகிறோம். எளிமையான செடிகள்னால் நம்ம பரவலாக எல்லா இடத்திலையும் பார்க்கக்கூடிய செடிகள். முதல் வேர் கீழாநெல்லி செடி. இது மிகவும் மருத்துவ குணமுடைய ஒரு செடி. இந்த செடியின் வேர், இலை, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காய், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் மருத்துவ குணமுடையது. இந்த கீழாநெல்லி வேரை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எடுக்க வேண்டும். பொதுவாக இந்த பதிவில் நான் சொல்கிற ஒவ்வொரு வேரையும் எக்காரணத்து கொண்டும் இரும்பு பொருள் கொண்டு எடுக்கக்கூடாது. இரும்பு பொருளை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஆன்மீக ரீதியில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு பலனை அது தராது. அதனால் இரும்பு கொண்டு எடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக கல்லை கொண்டு எடுங்க, உங்கள் கையிலே கொஞ்சம் நோண்டுங்க. அப்படி இல்லைனா வெள்ளி அல்லது செம்பு பித்தளை பொருட்களை கொண்டு கம்பியை வச்சு நீங்கள் நோண்டலாம், சுவிச்சோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டன்றதால நீங்கள் கை இல்லைனா கல்லை வச்சு நோண்டுங்க. அப்படி நோண்டும் போது வேர் வந்து அடிபடாமலும் செடியிலிருந்து துண்டிக்காமலும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி எந்த ஒரு செடியிலிருந்து நீங்கள் வேர் எடுத்தாலும் இந்த அளவுக்கு கவனமாக எடுக்கணும். ஓகே, கீழாநெல்லி செடியிலிருந்து நம்ம வேர் எடுக்க போகிறோம். அதனால் ரொம்ப கவனமாக அந்த செடியை நீங்கள் அப்படியே எடுக்கிறீங்க. வேரோட எடுத்து அந்த வேரை என்ன பண்ணுங்கள், பசுமாட்டு கோமியத்தை நன்றாக கழுவ வேண்டும். பசுமாட்டு கோமியத்தை தான் பயன்படுத்தணும், தண்ணியை பயன்படுத்தக்கூடாது. அப்படி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருங்கல்ல வச்சு வேரையும் செடியும் தனித்தனியாக பிரிச்சிடுங்க. கத்திரிக்கோலை வச்சோ கத்தியை வச்சோ கட் பண்ணிங்கன்னா அதனால் செடியில் இருக்கக்கூடிய சக்தி போயிடும் அப்படின்றாங்க. இப்போ வேரை தனியாக எடுத்துட்டீங்க, அதை பசுமாட்டு கோமியத்தால் வாஷ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வெற்றிலையை வைத்து நன்றாக சுட்டி மடித்து ஒரு நூலை கட்டி பணம் எங்கே இருக்கிறதோ, நீங்கள் பணத்தை எங்கே வைப்பீங்களோ, பர்ஸோ இல்லை ஒரு பெட்டியோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த வேரை வச்சிங்க அப்படின்னா இந்த வேர் எப்படி ஒரு செடிக்கு வளர்ச்சி கொடுக்கிறதோ அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கும் பணத்திற்கும் வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்து நாய்குருவி செடி. இந்த நாய்குருவி செடிக்கும் செல்வத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. எப்படின்னா நாய்குருவி செடியை வந்து மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நாய்குருவி செடியின் வேரை நீங்கள் எடுத்து பணம் இருக்கும் இடத்தில் வைத்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சிறப்பு. மேலும் இதில் இன்னும் சில மாற்று செயல்கள்லாம் செய்ய வேண்டும். என்னென்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நாய்குருவி செடியை எடுத்து அதனுடைய வேரை செடியிலேருந்து தனியாக கல்லை வச்சு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பசுமாட்டு கோமியத்தில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த நாய்குருவி செடியை குங்குமம், குண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்றா வச்சு
ஒரு துணி, அந்த துணி வந்து மஞ்சள் துணியாக இருக்கலாம், வெள்ளை துணியாக இருக்கலாம், அந்த துணியில் கட்டி அதுக்கப்புறம் உங்கள் குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நன்றாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு பணம் இருக்கிற இடத்துல வைக்கணும். இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய எல்லா வேரையும் நீங்கள் எடுத்து அதுக்கான முறையில் நீங்கள் பணம் இருக்கிற இடத்துல வைக்கும்போது உங்கள் குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நன்றாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு என் வீட்டில் இருக்கிற செல்வம் என் மேலும் வளர வேண்டும், நிலையான செல்வம் உருவாக வேண்டும், இந்த செல்வத்தின் மூலம் அழியாத சொத்து நான் பெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலமரத்து விழுது. ஆலமரத்து வேர் கிடையாதுங்க, ஆலமரத்து விழுது. ஆலமரத்து விழுது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தரையை தொடாமல் பாதியில் நிற்கும், ஆனால் சில விழுதுகள் வந்து தரையை தொடும். இந்த விழுதுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் அடகு வைத்த நகையை மீட்க இந்த வேர் உறுதுணையாக இருக்கும், நாம் கடன் கொடுத்த பணத்தை பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும், நாம் ஏமாற்றம் அடைந்த பொருளை மீட்டெடுக்க இந்த வேர் உறுதுணையாக இருக்கும். ஸோ இதுதான் ஆலமரத்து விழுதுனுடைய மிகப்பெரிய சிறப்பு. சில வேர்கள் வந்து பூமியை தொட்டு அதுக்கப்புறம் வளரும், அந்த வேரை நீங்கள் எடுக்கணும். அதுவும் அதுலேயும் ஒரு தனி சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையாக அந்த வேர் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேரை கல்லை கொண்டோ இல்லை நான் சொன்ன பொருட்கள் கொண்டோ நோண்டி தயவு செஞ்சு இரும்பு கம்பியை கொண்டு நோண்ட வேண்டாம், கத்திரிக்கோளோ கத்தியை வச்சு கட் பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு கல்லையோ கையையோ இல்லைனா செம்பு வெள்ளி இது போல் பொருட்களை கொண்டு நோண்டி அந்த வேரை கோமியத்தால் வாஷ் பண்ணிவிட்டு பச்சை கற்பூரத்தை எரித்து தூரத்தில் கருகாமல் அந்த வெப்பம் படுற மாதிரி அதை சூடுபடுத்தி வெற்றிலை பாக்கள் நல்லா மடித்து அதில் வந்து மஞ்சள் நூலை நல்லா இறுக்கி கட்டி அதுக்கப்புறம் ஒரு துணியில் அந்த வெற்றிலை பாக்கு வெற்றிலை வெற்றிலையும் ப்ளஸ் அந்த வேரையும் வச்சு அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காயை வச்சு ஒரு மூட்டையாக நீங்கள் ரெடி பண்ணி சின்ன ஒரு முடிச்சு போல் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பணம் இருக்கும் இடத்திலோ நகை இருக்கிற இடத்துலையோ இல்லைனா வீட்டு பத்திரங்கள் டாக்குமெண்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் இழந்த செல்வத்தை மீட்டெடுத்து கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் இந்த வேர். அடுத்து ஒரு வேர் பார்க்க போகிறோம். இந்த வேர் என்ன வேர் பார்த்தீங்கன்னா வெள்ளை இருக்கும் வேர். இந்த செடி வந்து மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த வெள்ளை இருக்க வேர் வந்து முழு முதற் கடவுள் விநாயகருக்கு மிகவும் உகந்தது. இந்த வேரை வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா செல்வம் மட்டும் இல்லைங்க சர்வ காரிய சக்தி கிடைக்கும். நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ என்ன விஷயம் சாதிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த இந்த வேர் உங்களுக்கு வெற்றியுடன் முடித்து தருவதில் சிறப்பு வாய்ந்தது. இந்த வேரை நீங்கள் எடுத்துட்டீங்க, பசுமாட்டு கோமியத்தால் நல்லா அலசிட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த வேரை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா விநாயகருக்கு பூஜை பண்ணணும். விநாயகருக்கு எப்படி பூஜை பண்ணுறீங்களோ அதேமாதிரி இந்த வேருக்கு பூஜை பண்ணணும். விநாயகர் சொல்கிறத இது அப்படியே கேட்கும் அப்படின்வாங்க, அதனால் விநாயகருக்கு பூஜை பண்ணணும். இந்த வேருக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு ஒரு சிவப்பு நூலால் இந்த வேரை நல்லா சுற்றி இறுக்கி கட்டிட்டு வெளியே தெரியாத மாரி கட்டிடணும். கட்டிட்டு அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கில் வைத்து இது பணம் இருக்கிற இடத்துலையும் நகை இருக்கிற இடத்துலையும் செல்வம் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா செல்வம் அந்த அளவுக்கு மென்மேலும் மென்மேலும் வளரும். ஸோ இந்த வேரெல்லாம் வந்து வீட்டில் மட்டும்தான் வைக்கணுமா பர்ஸில் வைக்கக்கூடாது அப்படின்னா தாராளமாக பணம் எந்த இடத்துல பெருகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம். உங்கள் பேங்க் லாக்கர்லாம் வைக்கக்கூடாது, உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம், இல்லை பணம் வைக்கிற பணப்பெட்டியில் வைக்கலாம், நகை பெட்டியில் வைக்கலாம், டாக்குமெண்ட் வைக்கிற இடத்துல வைக்கலாம், பீரோக்குள்ளேயும் வைக்கலாம். இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா இந்த வேர் மூலம் தாவரங்கள் எப்படி செழித்து வளர்கிறதோ அதே போல் உங்கள் வீட்டில் செல்வமும் செழித்து வளரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையோட குலதெய்வத்தை மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த வேர்களை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் நிலையான செல்வமும் அழியாத சொத்தும் பெருகட்டும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.